Hello friends, welcome back to Gaandhakannazhagi channel. So, in this video, what I'm going to do is shoot videos. So first வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு சேனலுக்குமே சேர்த்து தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் எப்பயாச்சும் தான் இந்த சேனலுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி வரும் சோ மெஜாரிட்டி வந்து நான் ஈஸி பிக்கப் சேனல் இருக்கலைய அதுக்கு சேர்த்து தான் நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன் ஏனா அதுக்கு தான் நம்ம வீடியோ வந்து கம்மியா போட்டுட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு வந்து நான் பேக்கப் வந்து வெச்சிட்டே தான் இருக்கறேன் இப்ப ரீசன்ட்டா சோ அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி பிக்கப் வந்து ஷூட் முடிச்சிடுவேன் பட் அதுக்கு முன்னாடி நான் மேக்கப் பண்றேன் இல்ல புதுசா தான் மேக்கப் பண்ணனா அது மட்டும் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்து ஈஸி பிக்கப் எடுத்துட்டு லாஸ்டா தான் நான் வந்து காந்தகனக்கு இந்த சேனலுக்கு வந்துட்டு ஏதாவது வீடியோ பெண்டிங்ல இருக்க பேலன்ஸ் இருக்கனா நான் அதை வந்து எடுப்பேன் So first and padina in the book in the middle of knowledge book, so other than Avandi Noda Elama Yiridva questions from the Edukuno. Questions means Pana Pacer and Leia easy pickup channel, easy pickup by them Pacer. So on the channel by then on the Pacer, so other than the Namandi content Yiridir Pomle, Adathan and a soldier and other than I present Yiridi weapon because Namana Padana money vacuum with Adathan and questions were on them. நாம ஆன் தி ஸ்பாட்ல சும்மா அடிச்சு விடலாம் பட் அப்படி பண்ணா நமக்கு வந்துட்டு அது டைம் ரொம்ப லாக் ஆகும் நம்ம யோசிச்சு யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கும் சோ இந்த மாதிரி நான் வந்து எழுதி வச்சிருவேன் தெரியுதுங்களா சோ இந்த மாதிரி இது வந்து என்னோட டு டு லிஸ்ட் இதுல வந்து நான் டிக் பண்ணது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படினு சோ இதுல வந்து இன்னும் 1 இன்னும் ஒன்னு இருக்கு இன்னொன்னு வந்து டெய்லி பண்ற மாதிரியானது சோ அத ரெண்டு எடுத்துட்டேன் இன்னும் ஒன்னு இருக்கு சோ அவ்வளவுதான் மத்தபடி பெருசா இப்போ இல்ல இது எல்லாமே டிக் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நியூவா தான் நான் வந்து எழுத போறேன் சோ இன்னைக்கு என்ன ஷூட் எடுக்கணும் அப்படினு மோஸ்ட்லி நான் வந்து முன்னாடி நாளே எழுதிடுவேன் பட் இன்னைக்கு நான் ஷூட் எடுப்பேன் நினைக்கல திடீர்னா சரி எடுத்துறலாம் அப்படினு யோசிச்சேன் சோ இந்த climate கொஞ்சம் நல்ல climate இருக்கு அண்ணல் ரொம்ப அடிக்கல அதனால சரி இன்னைக்கு முடிச்சிரலாம் அப்படினு இருக்கறேன் சோ அப்பதான் சரி இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படினு நான் இதையும் எடுக்கறேன் சோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க இது பாப்பாங்கல அதனால சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து சேனலுக்கு வந்துட்டு என்னென்ன எழுதணுமோ அதை எழுதுவேன் அதுக்கு முன்னாடி என்னோட பேட்டரி அதுக்கு அப்புறம் என்னோட கார்டு கேமரா தான் இப்ப யூஸ் பண்றேன் சோ அதுக்கு ரெண்டுத்துக்கு நான் வந்து ஒன்னு சார்ஜ் போட்டுருவேன் இன்னொன்னு வந்து கார்டு ஃபுல்லா கிளியர் பண்ணி வச்சிருவேன் கார்டு ஃபுல்லுன்னு வந்துரும் அந்த டைம்ல உட்காந்து எடுத்து நம்ம காப்பி பண்ணி டெலிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சோ நான் காப்பி பண்ணல அப்படின்னா ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டெலிட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து நியூவா ஸ்டார்ட் பண்ணுவேன் சோ அதான் உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேமரா என்ன வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டைம்ல இது எனக்கு ப்ராஜெக்டுக்காக வாங்கினது சோ இதான் என்னோட கேமரா இப்ப நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ இதுல வந்து நான் பேட்டரி எல்லாம் வந்து போட்டு வைக்க மாட்டேன் இதுக்குள்ள நல்லது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கார்டும் வந்து மோஸ்ட்லி சிஸ்டம் பேக்ல தான் இருக்கும் ஒர்க் பண்றதுக்காக சோ இதுலயும் இருக்காது அண்ட் இது இப்படியே இருக்கட்டும் சோ உங்களுக்கு வந்து நான் பேட்டரி காட்டுறேன் பேட்டரி அண்ட் சார்ஜர் டேபிள் கொஞ்சம் மெஸ்ஸா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்கும் இங்க எப்பவுமே வயர்ஸ் அதுதான் இருக்கும் சோ இதோட பேட்டரி ஆக்சுவலி இன்னொரு பேட்டரி கனானோட பேட்டரி வந்து காணும் எங்க வச்சேனே தெரியல எனக்கு ஸோ இங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் எரியும் ஸோ இது வந்து ஃபுல்லானதும் நான் வந்துட்டு எடுத்துருவேன் அது வரைக்கும் இப்படிதான் ஓடும் என்ன இந்த வால்பேப்பர்லாம் நினைக்க வேணாம் ஜஸ்ட் சும்மா வச்சது தான் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட கார்டு இப்போ ஷார்ட்ஸ் எதுவும் பெருசா இல்ல என்னோட மேக்கப் இதுதான் இருக்கு சோ ஷார்ட்ஸ் எதுவும் இல்ல இந்த இதுதான் இருக்கு மேக்கப்போடது அண்ட் போட்டோஸ் எல்லாம் இருக்கு அவ்வளவுதான் எல்லாம் லாஸ்டா எடுத்த வீடியோஸோடது அண்ட் இதெல்லாம் நான் டெலிட் பண்ணாம தான் வச்சிருக்கிறேன் இதெல்லாம் என் பழைய வீட்டில் வந்து நான் எடுத்தது ஆக்சுவலி வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குல்ல ஓகே ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நான் இன்னும் டெலிட் பண்ணலை எல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் நான் வந்து டெலிட் பண்ணலை இது
ஸோ இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, இதை தான் நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவேன், டெலிட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஃபுட்டேஜ் தான் இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ரீசண்டாக மேக்கப் ப்ரஷ் ரிவ்யூ. ஓகே, நான் காப்பி பண்ணியிருக்கேங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 12 ஐட்டம்ஸ் அப்படியே செக் பண்ணிடுவோம். நம்மளும் 12 ஐட்டம்ஸ் தான் இருக்கா அப்படின்னு. யா 12 ஐட்டம்ஸ். ஸோ அப்படியே டெலிட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நமக்கு வந்துட்டு இப்போ எத்தனை. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 28 GB வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, 1 GB மட்டும் தான் அது எடுத்துருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்க ரெடி ஆகிட்டோம். ஸோ இதை ஷட் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, எழுதி முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிலாம் எழுதணும்னு இல்லை. ஜஸ்ட்டு வந்து கண்டென்ட் எழுதுனா போதும், கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வர்றதுக்காக எழுதுனா போதும், சின்ன சின்ன ஹின்ஸ் மாதிரி. பட் இதுக்கு வந்து நான் ப்ராப்பராக வந்து எழுதி கரெக்டாக வச்சாதான் நமக்கு வந்து டைம் ரொம்ப லேக் அடிக்காமல் டக்கு டக்குன்னு முடிக்க முடியும், அண்ட் வீடியோஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா நம்ம அந்த டைமில் ஆன் த ஸ்பாட்டில் சரி பார்த்துக்கலாம், நமக்கு தான் ரெண்டுமே தெரியுமே அப்படின்லாம் இருக்க முடியாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்காது, நமக்கு வந்து டக்குன்னு பேட்டரி ஃபுல் ஆகிடும், இல்லை கார்டு வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ யோசிச்சுட்டேலாம் இருக்க முடியாது, அதனால நான் வந்துட்டு சீக்கிரமாக எழுதிடுவேன். எழுதுனா நம்ம அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தால் போதும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ என்னோட ஈஸி பிக்கப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் வந்துட்டு சும்மா நான் வந்துட்டு எப்படிலாம் எடுக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக எடுக்கலாம் தான் நான் எல்லாம் எடுத்தேன், பட் ஓகே ஜஸ்ட் இதை மட்டும் காட்டலாம் அப்படின்னு நான் எனக்கு எடுக்கிறேன்னா எனக்கு மேபி நான் ஈவினிங்க்கு மேலே தான் எடுப்பேன் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு இது வரல, அதனால தான். ஸோ அதுக்கெலாம் நான் வந்துட்டு எடிட்டிங் ஏதாச்சும் இருந்தால் அது பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு திடீர்னு பாதியிலே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எடுக்கிறதுக்காக சுத்தமாக முடியலை. ஸோ அதனால் நான் அங்கேயே வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் எழுதி வச்சுருக்கேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு அன்னைக்கு என்ன ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன்னா என்னோடய ஈஸி பிக்கப் சேனலுக்கு மட்டும் ஷூட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு சரி ஓகே, நடுவில் வந்து இப்போ நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஸோ ஒரு 10 days கேப் இருக்குது. அப்போ வந்து நம்மளால் அப்போ அங்கே எடுக்க முடியும், பட் இங்கே அப்லோடிங்லாம் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்துட்டு இப்போ ஷூட் எடுத்து முடித்தாதான் அப்போ வந்து நம்மளால் அப்லோடிங் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் நான் அங்கே இருந்தாலும். ஸோ சேனலுக்கு வந்து லீவ் விட வேண்டாம் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ காந்தகனி ஈஸி பிக்கப் ரெண்டுமே சேர்த்து தான் எடுக்கணும். எனக்கு தனியாக எனக்கு ரெண்டுமே மெயின் சேனல் தான். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சேனல்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்துட்டு தனியாக குட்டியாகனு வச்சுருப்பாங்க ப்ளாக் எடுக்கிறது அந்த மாதிரி. பட் எனக்கு ரெண்டுமே வந்து பெரிய சேனல் மாதிரி தான், மெயின் சேனல் தான். ஏன்னா ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங், இன்னொன்று இந்த மாதிரி பியூட்டி ப்ளாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே எனக்கு வந்து ரெண்டுத்துக்குமே தலைப்பிச்சுக்கும், ஏன்னா ரெண்டுமே வந்து நான் அட் டைமில் எடுத்து தான் ஆகணும். அதனால் இப்போ வந்து நான் சரி ஓகே அன்றைக்கி வந்து நல்லா எடுக்க முடியும்னு நான் இப்போ வந்து எடுக்கிறேன். ரொம்ப நான் ரொம்ப பேசுவேன், அந்த கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்லாம் வந்து லைட்டு கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேன், பட் பேட்டரிலாம் போட மாட்டேன், ஏன்னா சார்ஜ் டக்குன்னு இது வந்து போகும். ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறோம், காலேஜ் டைமில் வாங்கினதுனால பேட்டரி மட்டும் மாற்றணும், கேமரா நல்லா கேமராலாம் கண்டிஷனில் இருக்குது அம்மும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு தான் நான் வந்து ரெடியாக போவேன். ரெடியாக மீன்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். நான் வந்துட்டு மேக்கப்புக்கு வந்து நான் ஷூட் எடுக்கலாம் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுவேன். இல்லை அது ஒரு வீடியோ அப்படின்னா நான் வந்துட்டு அது ஒரு வீடியோவாக எடுப்பேன். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு செட் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ என்னோட லைட் வந்து எப்பவுமே இங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நம்ம ரூமில் வைக்க முடியாது.
ஸோ இந்த ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் எடுப்பேன் இப்படி பார்த்து உட்காந்த மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு என்னோடய லைட் இருக்கும் அண்ட் ட்ரைபாட் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ இதான் எடுத்துகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். பட் இப்போ நான் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறேன், இந்த ட்ரைபாட் தான் நான் வந்து டிஎஸ்எல்ஆருக்கும் யூஸ் பண்ணுறேன். தென் இந்த டேபிள் எப்பயாச்சும் மேக்கப்புக்கோ இல்லை அந்த மாதிரி அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பக்கம் உட்காரும்போது நான் இப்போயும் நான் இதை எடுக்கிறேன். இந்த டேபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நான் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், நான் அதை வந்து நீட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நான் ஷூட் எடுக்கிறதால நான் எப்படியே வச்சுருக்கிறேன், எனக்கு திரும்ப நான் உட்காரும் போது எப்படியோ எப்படி ஆகிடும் அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டு. நம்ம செட் பண்ணணும். ஆனால் நான் செட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது வந்து செட் பண்ணணும் எனக்கு இப்போ அவசியம் இல்லை. லைட் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன், கேமராவும் நான் எடுத்து வச்சிட்டேன். நீ சார்ஜ் போடணும், அப்புறம் நான் இப்போ எடுக்கிற ட்ரைபாடை தான் இதை வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சரி ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ தட் ஒரு ரெடியாக அப்படியே முடிச்சிடலாம்ல அதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அண்ட் லைட்டு கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துடுவேன், கேமராவை செட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து நான் Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when புதுசா இது வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூணு லெவல் இருக்குதுல்ல, ஆனால் எவ்வளோ நாள் வந்து டியூரபிலிட்டி இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுவேன், நல்லா இல்லைனாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதே நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன், ஏன்னா நான் இப்போ வந்து ஃபேன் ஏசி எதுவுமே நான் போட போகிறதில்ல அதனால தான். ஸோ அடுத்து வந்து நம்ம கேமரா கார்டு அதுக்கப்புறம் பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு பேட்டரி வேறு எங்கே இருக்குன்னே தெரில, தொலைஞ்சிருச்சு. ஸோ அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, ஸோ கேமராவை நான் இப்படி தான் வந்து செட் பண்ணி வைப்பேன். ஸோ இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் இப்படி வந்து நிற்கிது. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிடுவோம். லைட் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப யூஸ் பண்றேன். சோ எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல ஒரு நல்ல வீடியோட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.